ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரவாசி எஸ் மதுராசி யூடியூப் சேனல். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலவக்கம் பீச்சில் இருக்கோம். ஸோ இங்கே நான் வந்தப்போ காலையில் வாக்கிங் வந்தப்போ எல்லாரும் சேர்ந்து வலையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது அதாவது மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு காட்சியை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் இது ஃபஸ்ட் டைம் நானும் முதல் முதலாக இதை பார்க்க போகிறேன். அண்ட் நீங்களும் இந்த வீடியோ மூலமா நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு வந்து எல்லாருமே காலையில் வாக்கிங் வந்தவங்க அண்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மீனவர்களோட சேர்ந்துட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கன்னா நானே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி அவங்க இழுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் எல்லோரும் விடாமுயற்சியாக கண்டினியூஸாக அவங்க இழுத்து ஓரளவு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வலை ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 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 ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மீன் வெளியே வரப்போகுது. அந்த மீனெல்லாம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மீன் இந்த கரைக்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நாலு பேர் அங்கே இந்த நாலு பேர் வந்துட்டு அங்கே தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆர்வம் ஆகிடுச்சு. ஸோ ஆர்வத்தில் அவங்களும் வேகமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு மீனோட அந்த வலையும் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வலை வந்துட்டு கரைக்கிட்ட ஒட்டி வரும்போது மக்களோட ஆர்வம் ரொம்ப கூடிட்டு அவங்க சுற்றி வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். அவங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் அந்த மீன் என்னென்ன இருக்குது அப்படின்றத. அண்ட் அதில் பாம்பும் இருக்கிற மாதிரி நம்ம கேட்கப்படுறோம். ஸோ அந்த இதில் பாம்பு சிக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் மீனும் நிறைய மாட்டியிருக்கு. பாம்பு, அந்த பாம்பு வந்துட்டு உயிரோடு இருக்க நீங்கள் பார்க்கலாம். இந்த நெளிஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதில் நிறைய பாம்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ மொதல் அந்த வலையை வந்துட்டு பிரிக்கிறாங்க. அந்த வலையை பிரிக்கும்போது உள்ளே எத்தனை மீன் மாடி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அது போக பாம்பு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்பு எல்லாம் வெளியே எடுத்து போட பார்க்குறாங்க. இதை வீடியோவில் பாருங்களேன் எப்படி தூக்கி போகிறாங்க அப்படின்றத. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு
நிரந்தர வலை, அதாவது முக்கியமான வலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் நிறைய மீன் உள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உள்ளே துடிக்கிறது அப்படியே தெரியும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே இப்போ உங்களுக்கு தெரியும் துடிச்சிக்கிட்டே இருக்கும் மீன். ஸோ இதில் தான் அதிகமான மீன் மாட்டியிருக்கு. மொதல் வந்ததை விட இதில் தான் அதிகமான மீன் மாட்டியிருக்கு. ஸோ இதுதான் மெயின் வலையாக இருக்கணும் அப்படின்னு என்னோடய கெஸ். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சரியாக தெரியலை. நீங்கள் பாருங்கள், இதில் மீன் நிறைய உள்ளே துடிச்சிட்ருக்கோம். அண்ட் இதுலேயும் கண்டிப்பாக பாம்பு மாட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது போல் நிறைய வீடியோஸு நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு இருக்குது. ஒரு 4-5 பாம்பு கிட்டே கிடக்கு. மீனும் நிறைய இருக்குது. அண்டு எல்லாமே துடிச்சிட்ருக்கு. அந்த மீனும் பார்த்தீங்கன்னா துடிச்சிட்ருக்கு. பாம்பு ஒவ்வொன்றா எடுத்து வெளியே போடுறாங்க. மக்கள் வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்துட்டு ரொம்ப ஒரு பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு எல்லா மீனையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீன் எடுத்துகிட்டு போய் அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்டு மக்கள் எல்லோருமே இன்னமும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மார்னிங் வாக்கிங் முடிஞ்சு வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை பை.